வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸுக்கு பார்டரும் வச்சு இன்னொரு கலரில் பைப்பிங்கும் கொடுத்து அதுவும் கேன்வாஸில் மாடல் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவுண்டு நெக்லேயே மாடல் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டும் கேட்குறாங்க, பைப்பிங் மெத்தடிலையே கொடுங்க லேஸ் ஒர்க் வேண்டாம் அப்படின்ட்டும் கேட்குறீங்க இல்லையா. உங்களுக்காக தான் இந்த மாடல். இந்த மாடல் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக நான் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறேன், கேன்வாஸ்லையும் எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாடல். வந்து இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து ஒரு 10 இன்ச் அகலத்தில் 12 இன்ச் உயரத்தில் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இந்த க்ரீன் கலரில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன், அதுக்காக அதை எடுத்திருக்கேன். இது வந்து ப்ளவுஸ் பீஸில் நல்ல கிளாத்தோ லைனிங்கோ முதுகு பக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து நான் அந்த நல்ல கிளாத் இருக்கு இல்லையா, அதோட உள் பக்கத்தில் லைனிங்கை வச்சு நம்ம நார்மலாக ஜாயிண்ட் தையல் போடுவோம் பாருங்கள், அதே போல் லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் ஜாயிண்ட் மட்டும் பண்ணி எடுக்க போகிறேன். இதில் வந்து நெக் வந்து நான் இன்னும் கட் பண்ணவே இல்லை. இதை லைனிங்கையும் நல்ல கிளாத்தையும் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா லைனிங்கை விட்டு எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேன்வாஸில் தான் நெக் வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் கொஞ்சம் புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புதுசாக தைக்கும் போது சின்ன சின்ன நுணுக்கங்களும் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணிவிட்டு நான் அந்த லைனிங்கை விட்டு வெளியே நிற்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சு விட போகிறேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா காலேஜ் போகிற பிள்ளைங்கள்லேருந்து டீச்சர்ஸ் வரைக்குமே ரொம்ப விரும்பி போடக்கூடிய மாதிரி தான் இந்த மாடல் இருக்கும். இது புது மாடல் அப்படின்லாம் சொல்ல முடியாது, இது ரொம்ப வருஷமாக இதே மாடல் வந்து தச்சு கொடுத்துட்டு இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த மாடலுக்கு வந்து என்றைக்குமே மதிப்பு குறையவே இல்லை. அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நெக்கு வந்து போடணும், ஆனால் கொஞ்சம் மாடலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் வந்து கிராண்டாகவும் இருக்கும், நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்டர் இருக்கு இல்லையா, பார்டர் வந்து ஒரு 20 இன்ச்சுக்கு மேலே நான் எடுத்திருக்கேன், 21 இன்ச் இருக்கும் இந்த நீளமாக அதை அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்டர் வந்து ஒரு 5 இன்ச் அகலத்துக்கும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு பார்டரோட ரெண்டு விளிம்பையும் சேர்த்து வச்சு ஒரு ஜாயின்ட் தையல் வந்து போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ஜாயின்ட் தையல் போடும்போது இன்னொரு தையல் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கிடுங்க, அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு தையல் வந்து போட்டுட்டேன். இப்போது இந்த பீஸை அப்படியே விரித்து பார்க்கலாம், எந்த இடத்துல உங்களுக்கு அகலம் உயரம் எல்லாம் அதிகமாக வருது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைக்கணும். இப்போ கேன்வாஸில் நம்ம வந்து கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணி, கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச், ஆனால் 1.5 இன்ச் சேர்த்து 2.75 இன்ச் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நெக்கோட உயரம் வந்து 9 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட உயரத்தில் 1.5 இன்ச் அதிகமாக எடுக்கணும் கேன்வாஸில் கட் பண்ணும்போது. அதே மாதிரி அகலத்தில் 1.5 இன்ச் வந்து அதிகமாக எடுக்கணும். இப்போ வந்து நான் அதுக்குள்ளே ரவுண்டு வரைஞ்சிட்டேன். இப்போ அந்த ரவுண்டை சுற்றியும் 1.5 இன்ச் அகலத்துக்கு டேப்பை வச்சு வச்சு அப்படியே அங்கங்கே சின்ன சின்ன புள்ளிகள் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த புள்ளிகள் எல்லாம் ஒன்றா இணைச்சோம் அப்படின்னா அழகான ரவுண்டு வந்து வெளிப்பக்கமாகவும் கிடச்சிரும். இப்போ இதை முதல்ல நம்ம வெளிப்பக்கமாக வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இப்போ கேன்வாஸில் நான் உள்பக்கமாக எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு கேன்வாஸ் விலகி போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மேலே தள்ளி ஒரு பின் வந்து போட்டு வச்சுடுங்க. நான் வந்து அப்படியே தான் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே கட் பண்ணி கொண்டுட்டு வந்து மேலே 1.5 இன்ச்சுக்கு கீழேயே முடிச்சுட்டு இந்த கேன்வாஸை கட் பண்ணாமல் அப்படியே மொத்தமாக எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு நெக்கோட அகலம் வந்து அதிகமாகாது, ஒரே அளவில் இருக்கும். அதனால் இப்போது அந்த பார்டர் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் உள்பக்கமாக இந்த கேன்வாஸை வச்சுட்டு தையல் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு தையல் போட கஷ்டமாக இருந்ததுன்னா இதை சுற்றியும் குண்டூசி வந்து போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாயின் தையல் போட்டுட்டு இதை வந்து குண்டூசியெலாம் எடுத்துடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அப்படியே தான் வச்சு தைச்சிட்ருக்கேன். இப்போ உள்பக்கமாக கேன்வாஸுக்கு மேலேயே அப்படியே ஒரு தையல் போட்டோம். அதே மாதிரி அந்த கேன்வாஸை சுற்றியும் விளிம்பில் ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் கட் பண்ணணும், உள்பக்கமாக இருக்கதை இப்போ கட் பண்ணாதீங்க. அது வந்து அப்படி கட் பண்ணிங்கன்னா சரியாக வராது. அதனால் எப்போவுமே வெளியில் இருக்கதை இந்த மாதிரி மாடல்களுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ மேலேயும் கொஞ்சம் கிளாத் எக்ஸ்ட்ரா நிற்குது இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துருவோம். கேன்வாஸ் தான் நமக்கு சரியான அளவு, அதனால் அதே அளவுக்கு கட் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு சென்டரில் ஒரு கட் கொடுத்துருக்கேன். இந்த அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் கிளாத் இருக்குது பாருங்கள், இதை கிராஸாக கட் பண்ணிவிட போகிறேன். கிராஸாக வந்து ஒரு 1.5 இன்ச், 1 இன்ச்சுக்கு இருந்தாலும் போதும். நான் வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு பெரிய பீஸும் ஒரு சின்ன பீஸும் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நம்ம கிராஸாக வச்சுட்டு ஜாயின் தையல் போட்டுடலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் இந்த பீஸை நம்ம வந்து இந்த நல்ல பக்கம் வர்ற மாதிரி அந்த கிராஸ் பீஸை எடுத்து வச்சுட்டு அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த கேன்வாஸோட நல்ல பக்கமும் வச்சு இந்த மாதிரி தைக்கணும். அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வந்து கொஞ்சம் பிசுறு அதிகமாக வரக்கூடியதை வெளிப்பக்கமாக விட்டுட்டு நம்ம கேன்வாஸில் 1 பாயிண்ட் அளவுக்கு தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம். இந்த இடத்துல 1/2 இன்ச் அதுக்கும் அதிகமாகலாம் தையல் போட்டிங்க அப்படின்னா பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக வராது, அதனால் இந்த மாதிரி தையல் போடுங்க. நம்ம அந்த கிராஸ் பீஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வெளியில் நிற்கிற மாதிரி பார்த்துக்கிடலாம். இப்போ அப்படியே உள் பக்கமாக இதை வந்து அப்படி திருப்பி விட்டுட்டு அந்த க்ரீன் கலர் கிளாத்துக்கும் அந்த பார்டருக்கும் நடுவிலே தையல் வர்ற மாதிரி போடுங்க. அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து நல்லா ரவுண்டாக உருண்டையாக வரும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். க்ரீன் கலர் கிளாத்தில் தையல் வந்து ஏறி வரவே வரக்கூடாது, அப்படி வந்தது அப்படின்னா அந்த ஷேப் வந்து நல்லா இருக்காது. அதனால் இப்போது இதை அப்படியே அந்த க்ரீன் கலர் கிளாத்தை நல்லா உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு பைப்பிங் தைச்சி எடுத்துடலாம். இது வந்து உள்பக்கமாக தான் நம்ம வந்து அந்த பிசுறெல்லாம் போகுது அப்படிங்கிறதுனால ஒரு சைடு வந்து விளிம்பு நான் மடித்து அடிக்கலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா அகலமாக இருக்குது இல்லையா, அது அவ்வளோமே உள்ளே அப்படியே கவர் ஆகிரும். இனி வந்து நம்ம இன்னொரு கிராஸ் பீஸ்க்கு துணி கட் பண்ண போகிறோம். இதுவும் அதே தான், 1.5 இன்ச் அகலத்தில் 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். இப்போ இந்த கிராஸ் பீஸையும் நம்ம அதில் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிவிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிசுறு தெரியாத அளவுக்கு ஒரு பக்கத்தில் மடித்து ஒரு தையல் போட போகிறோம். ஒரு பக்கத்தில் பிசுறு இருக்கும். இது வந்து நம்ம நார்மலாக நெக்குக்கெல்லாம் பைப்பிங்குக்காக தைப்போம் இல்லையா, அந்த மெத்தடு தான். இந்த மாதிரி தையல் போட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம வந்து இதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுடுவோம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ளவுஸெல்லாம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் அந்த ப்ளவுஸ் வந்து நல்ல கிளாத்தும் லைனிங்கும் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, இதை வந்து அப்படியே லைனிங் பக்கத்தில் மடித்து வச்சுருக்கேன். லைனிங் தான் அப்படியே மேலே இருக்குது. இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுட்டேன். அதுக்கப்புறமா இதில் 2.75 இன்ச் நெக்கோட அகலத்தை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சென்டர்லேயும் ஒரு கட் கொடுத்துருக்கேன். இப்போது இதில் அந்த ப்ளவுஸில் வரக்கூடிய சென்டர் கட்டும், கேன்வாஸ் வச்சுருந்தோம் இல்லையா அந்த பீஸில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்க கட்டும் ஒரே மாதிரி வச்சுட்டு நேரே அப்படியே கீழே வரைக்கும் ஒரு கோடு போடலாம். அந்த கேன்வாஸுக்கு மேலே நிற்கணும் இந்த தையல். இந்த மாதிரி தையல் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, விலகி போகுது அப்படின்னா அங்கங்கே பின் போட்டு வச்சுட்டு போடுங்க. நான் வந்து பின் எதுவுமே யூஸ் பண்ணலை. அதுக்கப்புறமா இந்த கேன்வாஸுக்கு உள் பக்கமாக கேன்வாஸில் படாத அளவுக்கு தையல் போடுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே கேன்வாஸை அந்த பார்டரோடு வச்சு தைச்சிட்டோம். இந்த மெத்தட் வந்து நம்ம அயன் பாக்ஸே எனக்கு வீட்டில் இல்லை, நான் அயன் பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கேன்வாஸ் எல்லாம் வச்சு தைக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தையல் எல்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தைச்சிடலாம். இப்போது அப்படியே தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அந்த வளைவுகள் எல்லாம் கட் கொடுத்து எடுத்து விடுவோம். அப்போ தான் திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நகத்தால் தேய்ச்சி விட்டுட்டு அந்த கிளாத்து வந்து நம்ம லைனிங் பக்கத்தில் தான் வச்சு தைச்சோம் இல்லையா, அதை அப்படியே திருப்பி நல்ல பக்கத்துக்கு மேலே எடுக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைனிங் வந்து வெளியில் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் லைனிங்கை வந்து நல்லா அடிப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக இந்த இடத்துல தையல் போடுங்க. லைனிங் வந்து வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாடல் வந்து நல்லா இருக்காது, அதுக்காக தான். இப்போ அப்படியே வந்து தையல் போட்டு மேலே வரைக்கும் எடுத்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அந்த பார்டருக்கு வெளிப்பக்கமாக அந்த க்ரீன் கலர் பைப்பிங் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பைப்பிங்குக்கு நடுப்பகுதியிலே வரணும். பைப்பிங்கில் தையல் வந்து ஏறக்கூடாது. அப்படியே தையல் போட்டு சுற்றியும் மேலே கொண்டு வந்து முடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்துட்டு இல்லையா. இனி வந்து நம்ம நெக்கை சுற்றியும் பைப்பிங் கொடுக்க போகிறோம், அதுக்காக தான் அந்த கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சோம். இப்போது இதில் அந்த பிசுறு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி வச்சுட்டு
நல்ல கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி கிராஸ் பீஸை எடுத்து வச்சுடுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த நெக்கோட நல்ல பக்கத்தையும் வச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் போடலாம். க்ரீன் கலர் கிளாத்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் நிற்குது, ஏன்னா அந்த இடத்துல வந்து பிசுறு இருக்குது. இதை நம்ம பைப்பிங் காட்டு தைக்கும்போது இந்த பிசுறு எல்லாம் உள்ளே போயிடும். நம்ம ஏற்கனவே ஒரு பக்கத்தில் தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து மேலே வந்த மாதிரி வரும், ஆனால் அது பிசுறு தெரியாமல் வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடெலாம் தைக்கிறோம். இப்போ அப்படியே வந்து உள்பக்கமாக திருப்பிட்டு நம்ம முதல்ல தைச்சோம் இல்லையா பைப்பிங்கில், அதே மாதிரி இதுலேயும் தைக்கலாம். தையல் வந்து க்ரீன் கலரில் படக்கூடாது, படாத அளவுக்கு தைங்க. அந்த வளைவுகள் வரும்போதெல்லாம் அந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக அழகாக எடுத்து விட்டு தைங்க, ரொம்பவே கரெக்டாக வரும். பைப்பிங்கே தைக்க தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் பைப்பிங் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம் இந்த மாதிரி பைப்பிங். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் நெக் வந்து முடித்தாச்சு, இவ்வளோந்தான், சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இனி வந்து இடுப்பு பகுதியில் மடித்து தையல் போட்டு டாட்டெல்லாம் பிடிச்சிடலாம், அவ்வளோந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கிற மாதிரி ஒரு பார்டரும் பைப்பிங் எல்லாமே வச்சு நீட்டாக தைச்சிருக்கோம். ரவுண்டு நெக்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். லேஸ் ஒர்க்கே வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு பைப்பிங் வச்சு ஒரு சூப்பரான மாடல் வந்து தைச்சிருக்கோம் ரவுண்டு நெக்லேயே. இப்போ இதில் சென்டரில் நம்ம வந்து ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, வணக்கம்.